கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் நொய்யல் ஆற்றின் முதல் தடுப்பணையாக சித்திரை சாவடி தடுப்பணை உள்ளது. இந்த தடுப்பணையை ஒட்டி ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளன. நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் நொய்யல் ஆறு மற்றும் வாய்க்காலின் வழி ஓரங்களில் உள்ள விளைநிலங்கள் பாசன வசதி பெறவும் இந்த சித்திரை சாவடி தடுப்பணையை உடனடியாக தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் அருகில் தான் என்னுடைய தோட்டம் இருக்குதுங்க. இதில் வந்து ஒரு தூர்வாரம் 30 வருஷமாக தூர்வாரலைங்க. அதுக்கு முன்னாடியே விவசாயிகளை நாங்களே வந்து மண் எடுத்துருக்கோம். மண்டியில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். வருஷத்துக்கு ஒருக்கா அது தண்ணி வற்றும் போது அங்கே எடுத்துருக்கோம், அடிக்கிறக்க தூர் வாரிக்குவாங்க. ஏன்னா மண் எடுத்துக்கோ. அதுலேருந்து 25 வருஷமாக இல்லைங்க. அதனால் எங்களுக்கு வந்து நீர்மட்டம் வந்து கண்டிப்பாக உயர்ந்த கிணறு போலியெல்லாம் தண்ணி மட்டம் உயர்றதில்லை. ஏன்னா இந்த வண்டல் பங்கி இருக்கிறதுனால. அப்போ இதை வந்து முழு கொள்ளளவு அளந்து இதை வந்து தூர்வாரன்னு கண்டிப்பாக கேட்டுக்கணும். குடிமராமத்து பணியெல்லாம் உடனடியே செய்யணும் கேட்டுக்கிறேங்க. இதில் தற்போது நொய்யல் ஆறு நீர்வரத்து இன்றி முற்றிலும் வறண்டு காணப்படுவதால் இந்த நேரத்தில் தடுப்பணை தூர்வாரப்பட்டால் மழை பெய்யும் காலங்களில் நீர் சேமிக்க ஏதுவாக இருக்கும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். நொய்யல் ஆற்றை ஆக்கிரமிப்பு செய்துள்ள அனைத்து நிலப்பரப்பையும் நொய்யல் ஆற்றுக்கு சொந்தமான நிலப்பரப்பு அனைத்தையும் அளவு செய்து அதற்கு வந்து கற்கள் நடப்பட்டு அதை பராமரிக்க வேண்டும். பொதுப்பணித்துறை பராமரிக்க வேண்டும். ஆண்டுதோறும் இந்த முள்புதர்களையும் இந்த தூர்வாரும் திட்டங்களை தொடர்ந்து தமிழக அரசும் பொதுப்பணித்துறையும் நடைபெற்றும் ஏனால் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற ஒரு 1000க்கு மேற்பட்ட ஏக்கர் பாசன வசதியும் 150 மேற்பட்ட விவசாயிகளும் பயன்பெறுவார்கள். இந்த திட்டத்தை உடனே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். தடுப்பணை மட்டுமல்லாமல் நொய்யல் ஆற்றில் உள்ள பல்வேறு தடுப்பணைகள் மற்றும் அதை ஒட்டிய வாய்க்கால்களை முழுமையாக புனரமைத்து உடனடியாக தூர்வார வேண்டும் எனவும் குறிப்பாக அதில் உள்ள ஆக்கிரமிப்புகளையும் உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். நாம் பார்த்து இந்த சித்திரை சாவடி தடுப்பணையை முழுமையாக தூர்வாரப்பட வேண்டும் மட்டுமல்லாமல் இப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நொய்யலாற்றில் இருக்கக்கூடிய அனைத்து தடுப்பணைகளும் முறையாக புனரமைக்கப்பட்டு முழுமையாக தூர்வாரப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிபரப்பு ரமேஷுடன் பிரசாந்த்.